ஒரு அசாதாரண சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி வருகிறது. ஆபத்தான சூழலை நோக்கி அங்குலமங்கலமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. துரோகிகளின் பெயர்கள் உள்ள பட்டியல் நீண்டு கொண்டிருக்கிறது. சாதனையாளர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், கல்வியாளர்கள், இன்னும் பல்வேறு பிரிவு மக்கள் குறிவைக்கப்படுகிறார்கள், விலை பேசப்படுகிறார்கள், தங்களுடைய ஆளுமைக்கு கீழ் வர வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இந்த நிலையிலே சில நாட்களுக்கு முன்னால் எனக்கு முன்னால் பேசிய நண்பர் கூட சொன்னார், ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்தது. அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய ஐயா நெடுமாறன் கலந்து கொண்டார். தமிழகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நினைவேந்தல் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே அதை நடத்துவதற்கான கூடுதல் பொறுப்பு தகுதி ஐயா நெடுமாறனுக்கு உண்டு. தஞ்சையிலே முள்ளிவாய்க்கால் முற்றத்தை ஏற்படுத்திய முக்கியமான நபர் அவர், தலைவர். காலம் எல்லாவற்றையும் இற்றுப்போக வைக்கிறது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்திலே கட்டப்பட்ட பிரமிடு இன்று தேய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே யாரினும் கூடுதலாக ஒரு தகுதி வாய்ந்த தலைவராக ஐயா நெடுமாறன் கலந்து கொண்டார், பேசினார். ஆனால் அவர் பேசிய நிகழ்வு, பேசிய அந்த விஷயம் தமிழகத்தில் உள்ள தலைவர்களை தலைகுனிய வைத்திருக்கிறது. இந்தியாவினுடைய நம்முடைய பிரதமர், அவர் மிக பெரும் தலைவர், அவருக்கு ராஜதந்திரி என்றெல்லாம் அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். அவருடைய கட்சியைச் சேர்ந்த அண்ணாமலை மிகவும் பொறுமைசாலி, அவரும் ஒரு ராஜதந்திரி என்றெல்லாம் பேசியிருக்கிறார். 2009 கூட பாஜகவில் சேருவதற்கு தயாராக இருந்தார் என்று ஒரு நம்முடைய முன்னால் பேசிய நண்பர் சொன்னார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இந்த நிகழ்வு தமிழகத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போல துரோகிகளினுடைய பட்டியல் நீண்டு கொண்டிருக்கிறது. இசை மேதைகள் என்று சொல்லப்பட்டவர்கள் நம்பப்பட்டவர்கள் போயிருக்கிறார்கள். விளிம்பு நிலை மக்களினுடைய தலைவர்கள் என்று நம்பப்பட்டவர்கள் போயிருக்கிறார்கள். ஆனாலும் துரோகிகளினுடைய எண்ணிக்கை கூடினாலும், எத்தனை அளவுக்கு கூடினாலும், போராளிகளினுடைய எண்ணிக்கை அதைவிட பல மடங்கு கூடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாறு நிரூபித்திருக்கின்றது. நேற்று வரை புரட்சியாளனாக இருந்தவன் இன்றைய தினம் அமைப்பை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு துரோகியாக மாறுவதற்கான எல்லா சாத்தியப்பாடுகளும் உண்டு. யூதாஸ் காரியத்தை பற்றி விவிலியம் கூறுகிறது. 12 சீடர்களில் ஒருவன் காட்டிக் கொடுத்தான். இந்த நிலையில் ஒரு வேதனையான, வருத்தமான ஒரு சூழலிலே ஒரு நிகழ்வேந்தல் நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் மகிழ்ச்சியான, உத்வேகம் உள்ள நினைவேந்தல்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. 2009 1.5 லட்சம் தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட பின் 11,000 பெண்கள் பால் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்ட பின், குழந்தைகள் முதியவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்ட பின், 13 ஆண்டுகள் அந்த நிகழ்வுக்கு பின் ஓடிவிட்டன. வருடா வருடம் நடத்தினோம், ஆனால் இந்த ஆண்டு தமிழகத்திலே முள்ளிவாய்க்கால் நிகழ்வு நடத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது.
அதை விட கூடுதலாக இலங்கையிலே இதுவரை நடக்காத முள்ளிவாய்க்கால் நிகழ்வேந்து நினைவேந்தல் யாழ்ப்பாணத்திலே நடந்திருக்கிறது என்பது நமக்கு மகிழ்ச்சி அடிக்கிறது. அதை விடவும் கூடுதலாக எங்க நடந்திருக்கு தெரியுமா? இன்னைக்கு அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இலங்கையினுடைய தலைநகர் கொழும்புவில் அங்கே நம்முடைய நினைவேந்தல் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது மட்டற்ற மகிழ்ச்சி, இன்னும் கூடுதலான மகிழ்ச்சி. சிங்களவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே பிரசுரங்கள் விநியோகப்பட்டது தமிழிலே, சிங்களத்திலே, ஆங்கிலத்திலே என்று சொல்லும் பொழுது இந்த 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்ச்சிக்கு சிங்களர்களும் தங்களுடைய வருத்தத்தையும் வேதனையும் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை 13 ஆண்டுகளில் வந்திருக்கிறது என்று சொன்னால், இந்திய நாட்டிலே பல்வேறு தேசிய இனங்களை கொன்று குவித்து கொண்டிருக்கின்ற, அடக்கி ஒடுக்கி கொண்டிருக்கின்ற வடகிழக்கு மாநிலங்களிலே என்னுடைய அந்த நாகா இனத்தைச் சேர்ந்த நம்முடைய தோழியர்கள் எல்லோரும் நிர்வாணமாக இந்திய இராணுவத்தினுடைய அந்த அலுவலகம் எங்களை கற்பழியுங்கள் என்று ஒரு பேனரை பிடித்து கொண்டு நின்றார்களே, நமக்கு மறந்து போய்விட்டதா? நேற்றைய தினம் அஸ்ஸாமில் வீட்டிலே மாட்டுக்கறி இருந்தது என்று ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி நாள்தோறும் தினந்தோறும் சனந்தோறும் இந்தியாவில் உள்ள தேசிய இனங்களை பாழ்படுத்தி கொண்டு அழித்து கொண்டு ஒரு மதத்தை, ஒரு இனத்தை, ஒரு பண்பாட்டை, அதுதான் இருக்க வேண்டும் என்று திணித்து கொண்டிருக்கின்ற இந்திய ஆளும் வர்க்கத்தின் நம்பகமான பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவரிடம் அணுகி, எங்களுக்கு எங்களுடைய தோழர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய இனத்தைச் சேர்ந்தவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அருள் கூர்ந்து நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லுவது பேதமை அல்லவா? வேடிக்கையும் விசித்திரமும் அல்லவா? அங்கே போராடிய தமிழ் நம்முடைய சொந்தங்கள் இலங்கையிடமா தோற்றது? இல்லை. இந்த பகுதியிலே பிராந்தியத்திலே வல்லாதிக்கமாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்ற இந்திய அரசிடம் தோற்றது. அது மட்டுமா? அமெரிக்கா முதல் சீனா வரை 25 வல்லாதிக்க நாடுகளிடம் தோற்றிருக்கிறது என்பதை வரலாறு தெரிந்தவர்களுக்கு புரியும். எனவே அந்த நாட்டில் விடுதலை வேண்டுமா வேண்டாமா, அல்லது அவர்கள் எவ்வாறு போராட வேண்டும் என்பது குறித்து நான் இங்கிருந்து பேச முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், இலங்கையிலே வாழுகின்ற அந்த தமிழ் தேசிய சொந்தங்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வாழ்வதற்கு, அவர்கள் உரிமைகள் நசுக்கப்படுவதற்கு எதிரான போராட்டத்தில் நாம் முடிந்தவரை உதவி செய்வதற்கு எவரும் தடுக்க முடியாது. அந்த உதவி செய்வதற்கான அழுத்தத்தை நாம் இந்திய அரசினுடைய மேலாண்மைக்கு கீழ் நசுங்கி கொண்டிருக்கின்றமே, அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றமே, ஒவ்வொரு நாளும் இவற்றிற்கு எதிராக நாம் போராடுவதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு ஆதரவாக நம்முடைய போராட்டத்தை கொண்டு செல்ல முடியும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நாம் வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே அங்கே போராடி கொண்டிருக்கின்ற தமிழர்கள் மட்டுமல்லாமல் சிங்களர்களும் சேர்ந்து போராடக்கூடிய நிலை வந்திருக்கிறது என்பது ஒரு மிக உத்வேகமான நிகழ்ச்சி என்பதை கூறிக்கொண்டு, தொடர்ந்து அதற்காக நாம் இங்கு போராடுவோம், இந்த வல்லாதிக்கத்திற்கு எதிராக போராடி அழுத்தத்தை கொடுப்பதன் மூலமாக நம்முடைய சகோதர இனங்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக நாம் நிற்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழருக்கு நன்றி. அடுத்தபடியாக December 3 சென்னை டீமின் தலைவர் அருமை தோழர் சி.ஆர். டேவிட் அவர்களை பேச வருமாறு அழைக்கின்றோம்.